ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு மிஸ்டர் கோல சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போற மாடல் பாத்தீங்கன்னா KTM சைக்கிள்னு சொல்லலாம் KTM சைக்கிள்னு சொல்றதோட இது ஃபர்ஸ்ட் பிராண்ட் நேம் பாத்தீங்கன்னா Frog அதுக்கு அப்புறம் 91 சைக்கிள்னு லான்ச் பண்ணாங்க அதுக்கு அப்புறம் Frog-உம் பிளஸ் KTM-உம் டைப் ரேட்ல இருக்குறத 91 சைக்கிள்னு லான்ச் பண்ணாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மாடல் நேம் பாத்தீங்கன்னா Shadow Fox இது வீல் பேஸ் பாத்தீங்கன்னா 29 இன்ச் வீல் பேஸ் இது யூசேஜ் பாத்தீங்கன்னா 6 ஃபீட் இருக்கவங்க யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா 5 ஃபீட் இருக்கவங்க கண்டிப்பா யூஸ் பண்ண முடியாது ஏன்னா யூஸ் பண்ணலாம் பட் கொஞ்சம் டஃப்பா இருக்கும் ஆனா பட் யூஸ் பண்ண முடியாது மேக்ஸிமம் அதே மாதிரி நம்ம சேனல் நீங்க புது வீடியோ வந்தா போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க வாங்க வீடியோ குள்ள போலாம் நைன்டி ஒன் ஷேடோ பாக்ஸ் பார்க்கும்போது இது பார்த்தீங்கன்னா சம குவாலிட்டியாகவும் வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க 29 இன்ச்சு 6 ஃபீட் இருக்கவங்க யூஸ் பண்ணலாம் அது இல்லாமல் எம்டிபி பைக் மவுண்டன் டாரர் பைக் ஆஃப் ரோட்லையும் யூஸ் பண்ணலாம் ஹைவேலையும் யூஸ் பண்ணலாம் அதுமாதிரி ஃப்ரேம் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா அலாய் 6061 அலாயில் கொடுத்துருக்காங்க ஸோ ஸ்டிக் வாட்டர் ப்ரூஃப் ஸ்டிக்கரில் தான் ஸ்டிக்கரிங்கே பண்ணிருக்காங்க சைக்கிள் டோட்டலாக பெரிய வாய்ப்பு ரொம்ப கம்மி அது அதேமாதிரி வாட்டர் பாட்டில் ஹோல்டரும் கொடுத்துருப்பாங்க முக்கியமாக ரைடிங் ரொம்ப தேவை ஹேண்டில் பார் பார்க்கும்போது நல்ல குவாலிட்டியான ஹேண்டில் பார் தான் கொடுத்துருக்காங்க மேட் ஃபினிஷிங்கில் அலாயில் தான் கொடுத்துருக்காங்க அதேமாதிரி யூசேஜ் பார்த்தீங்கன்னா சூப்பராக யூஸ் பண்ணலாம் அதேமாதிரி கிரிப் குவாலிட்டி பார்க்கும்போது நல்ல குவாலிட்டியாக தான் கொடுத்துருக்காங்க ஸோ பட் கிரிப்பு வந்து நல்ல குவாலிட்டி இருக்குது அதேமாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஷிஃப்டர் ஹேண்டில் பண்ணுறதுக்கு நல்ல குவாலிட்டியாகவும் கொடுத்துருக்காங்க ஸோ குவாலிட்டி வைஸில் குறையவே இல்லை ஸோ வர்த்தபுள்னு சொல்லலாம் இந்த சைக்கிள் அதேமாதிரி ஷிஃப்டர் பார்த்தீங்கன்னா 21 ஸ்பீடு EF 500ல் கொடுத்துருக்காங்க வேற லெவல் தான் சொல்லலாம் ஏன்னா ஷிஃப்டர் குவாலிட்டி அந்த அளவுக்கு நல்லா இருக்கு ஸ்டெம் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா அலாயில் கொடுத்துருக்காங்க டோட்டலாக பார்த்தீங்கன்னா அலாயில் தான் வந்துக்கிட்டு இருக்குது இந்த சைக்கிள் ஃபுல்லாகவே நல்லா இருக்குது ஸ்டெம் கூட அலாயினா அதேமாதிரி ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷன் சொல்லலாம் வேறு லெவல்னு சொல்லலாம் ஜூம் 18 mm சஸ்பென்ஷன் சொல்லுவாங்க ஸோ இந்த சஸ்பென்ஷனோட ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா லாக் இன் லாக் அவுட்டில் கொடுத்துருக்காங்க எப்படி பார்த்தீங்கன்னா லாக் அவுட் பண்ணிட்டீங்கன்னா சஸ்பென்ஷன் நல்லா வேலை செய்யும் ஸோ பாருங்கள் சஸ்பென்ஷன் அந்தளவுக்கு நல்லா வேலை செய்யுதுன்ட்டு ஸோ லாக் இன் பண்ணிட்டீங்கன்னா சஸ்பென்ஷன் டோட்டலாக வேலையே செய்யாது ஸோ இது எதுக்கு யூஸ் ஆச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆஃப் ரோட்டில் மேடு பள்ளத்தில் கிராமத்தில் பண்ணீங்கன்னா மேடு பள்ளத்தில் இருக்கும் கண்டிப்பாக அப்போ லாக் அவுட் எடுத்துட்டிங்கன்னா சஸ்பென்ஷன் சூப்பராக வேலை செய்யும் அதான் நீங்கள் ஹைவேல சிட்டியில் அந்த மாதிரி போகிறீங்கன்னா லாக் இன் பண்ணிக்கிட்டீங்கன்னா சஸ்பென்ஷன் அந்தளவுக்கு வேலை செய்யாது ஸோ இது வைக்கிறது ரொம்ப பெனிஃபிட் இது இது ஏன் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிட்னஸ்க்காக யூஸ் பண்ணலாம் பயங்கரமாக பிரேக் சிஸ்டம் பார்க்கும்போது உங்களுக்கு மெக்கானிக்கல் டிஸ்க் பிரேக் தான் கொடுத்துருக்காங்க ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் 7 ஜாக்கில் தான் கொடுத்துருக்காங்க ஸோ அதேமாரி முக்கியமான விஷயம் உங்களுக்கு டிஸ்க் பிரேக் வேண்டாம் எனக்கு நார்மல் பிரேக் தான் போட போகிறான்னா அதோட ஆப்ஷனும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இது இந்தமாரி ஆப்ஷன் தான் ஃப்ரண்ட்டும் பேக்கும் கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாடல் எனக்கு செட் ஆகலை ஏன் செட் ஆகலைன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இது 6 ஃபீட்டு நான் சொன்னேன் இதை பாருங்கள் நான் பார்த்தீங்கன்னா 5.6 ஹைட் இருப்பேன் ஸோ இது பார்த்தீங்கன்னா எனக்கு இப்படி இருக்குது ரொம்ப லென்த்தாக இருக்குது இந்த மே இந்த அளவுக்குலாம் இருக்கவே கூடாது எப்போவுமே ஹேண்டில் பார் எனக்கு கம்ஃபர்டபுளாக பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த அளவுக்கு தான் கொஞ்சம் டவுன் ஆகணும் நான் ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப இதுவாக இருக்குது ஸோ பேக் பெயின் கண்டிப்பாக எனக்கு பயங்கரமாக பெயின் எடுக்கும் ஸோ தயவு செஞ்சு நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுறது என்னன்னா ஒன்றே சைக்கிள் கலர் பார்த்து வாங்கிடுறீங்க இல்லைனா லுக்கு பார்த்து நீங்கள் வாங்கிடுறீங்க ஸோ அந்தமாரி வாங்காதீங்க இது பார்த்தீங்கன்னா 29 இன்ச் வீல் பேஸு 6 ஃபீட் இருக்கவங்க மட்டும்தான் யூஸ் ஆகுது இது பார்த்தீங்கன்னா 5.6 இருக்க ஹைட்டு எனக்கே யூஸ் ஆகுது பார்த்தீங்கன்னா இதை பாருங்கள் இப்படி இருக்கேன் பாருங்கள் ஸோ கண்டிப்பாக எனக்கு பேக் பெயின் வந்து பயங்கரமாக வலிக்க ஆரம்பிச்சிடும் அது பேர் இல்லாமல் ஷோல்டர் ஒன்றும் பயங்கரமாக வலிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ இது வந்து எனக்கு கம்ஃபர்டான சைக்கிள் கிடையாது சீட்டு வேஸாக குவாலிட்டி பார்த்துக்கும்போது சீட்டு நல்ல குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க ஸோ சீட்டு பார்த்தீங்கன்னா கிழிவே கிழிவாது அந்தளவுக்கு நல்ல குவாலிட்டியாகவும் கொடுத்துருக்காங்க நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்குது முக்கியமாக அதேமாதிரி பார்த்தீங்கன்னா சைக்கிளிங் பண்ணுறதுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாகவும் கொடுத்துருக்காங்க நல்ல குவாலிட்டியான சீட்டுன்னு சொல்லலாம் வெயிலையும் மழையிலையும் நல்லா தாங்குற அளவுக்கு கொடுத்துருக்காங்க ஷிஃப்டர் பார்க்கும்போது 1:3 பேக் ஷிஃப்டர் பார்க்கும்போது 1:7 டோட்டலாக பார்த்தீங்கன்னா 21 ஸ்பீடில் EF 500ல் கொடுத்துருக்காங்க ஸோ ஃப்ரண்ட் வீலர் பார்க்கும்போது 2 wheel கொடுத்துருக்காங்க TY 500 3 speed கொடுத்துருக்காங்க ஸோ சூப்பராகவும் கொடுத்துருக்காங்க குவாலிட்டி செயின் வைஸாக பார்த்தீங்கன்னா செயின் நல்ல குவாலிட்டி இதெல்லாம் கொடுத்துருக்காங்க ஸ்டீலில் தான் கொடுத்துருக்காங்க ஸோ கிராங்கிங் ப்ரோ வீல் பார்க்கும்போது லைட் வெயிட் அலாயில் கொடுத்துருக்காங்க ஸோ சூப்பராக இருக்குது இதுவும் ஒரு நல்ல ஆப்ஷனாக தான் கொடுத்துருக்காங்க இதுவும் அலாய் தான் ஃப்ரீ வீல் பார்க்கும்போது 7 speed இண்டெக்ஸ் டைப்பில் தான் கொடுத்துருக்காங்க ஸோ குவாலிட்டி வைஸாக குறையவே இல்லை உங்களும் அதேமாரி பார்த்தீங்கன்னா ரியல் டியர் பார்க்கும்போது விஷயமான அசேரால் கொடுத்துருக்காங்க 7 speed கொடுத்துருக்காங்க அதேமாரி பார்த்தீங்கன்னா கார்டும் கொடுத்துட்டாங்க கியர் சேஃப்டிக்கு கார்டும் கொடுத்துருக்காங்க அதேமாரி பெடலிங் பார்க்கும்போது சூப்பரான பெடல் கொடுத்துருக்காங்க எம்டிபி ஃப்ளாட் பெடல் தான் கொடுத்துருக்காங்க ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரிஃப்ளேட்டரும் இருக்குது இதோட பெடல் வந்து ரொம்ப நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் வெயிட்டான பர்சன் இருந்தால் சைக்கிளிங் மெதிக்கும் போது ஸ்கிப் ஆகிற வாய்ப்பு ரொம்ப அதிகம் ஒரு பிரிட்ஜ் மேலே ஏறினீங்கன்னா ஸ்கிப் ஆகிற வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம் ஸோ இந்தமாரி பெடல் இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஷூவோ இல்லை ஸ்லிப்பரோ போடும்போது உங்களுக்கு கிரிப்னஸ் கிடைக்கிறது அதிகம் ஸோ இதை
பார்த்தீங்கன்னா மவுண்டன் பைக் யூஸ் பண்ணுறதுக்கு தான் இந்தமாரி பெடல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நல்ல குவாலிட்டியான பெடல் கொடுத்துருக்காங்க. கிராங்க் பெடல் பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல குவாலிட்டியாகவும் கொடுத்துருக்காங்க, லைட் வெயிட் அலாயிலாகவும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதேமாரி நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்குது. ஸோ குவாலிட்டி வைஸாக கொஞ்சம் கூட குறையவே இல்லை. ஸோ இது பெடலிங் பண்ணுறதுக்கு ஸ்மூத்தாகவும் இருக்கும். அதேமாரி ரிம்மு பார்க்கும்போது டியூவல் வால் ரிம்முன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவும் அலையில் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் பட் வெயிட்டான பர்சனாக உட்காரும்போது நல்லா தாங்குற அளவுக்கு டபுள் வால் வீல் ரிம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ சூப்பர்னு சொல்லலாம். 91 பிராண்டில் தான் ரிம்மும் கொடுத்துருக்காங்க. டயர் வேஸாக குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியான டயர் கொடுத்துருக்காங்க. 29 இன்ச்சில் கொடுத்துருக்காங்க, 2.1 கொடுத்துருக்காங்க. ஸோ குவாலிட்டியே குறையவே இல்லை. ஸோ நல்லா ஹார்டாகவும் யூஸ் பண்ணலாம், ரஃப்பாகவும் யூஸ் பண்ணலாம். டயர் அந்தளவுக்கு நல்ல குவாலிட்டியாகவும் கொடுத்துருக்காங்க. டயர் உங்களுக்கு வேஸாக பார்க்கும்போது 29x220 கொடுத்துருக்காங்க. கிக் ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா நல்லா குவாலிட்டியான கிக் ஸ்டாண்ட் கொடுத்துருக்காங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் கிக் ஸ்டாண்டு சைக்கிளுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கிக் ஸ்டாண்டு பண்ணிக்கலாம். சீட் போஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது குவிக் ரீலீஸும் நல்லா குவாலிட்டியான குவிக் ரீலீஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஸ்மூத்தாகவும் இருக்குது, எடுக்கிறது ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது. சில மாடல்லாம் பார்த்தீங்கன்னா எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாகவும் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா நல்லா இருந்தனால ரொம்ப ஸ்மூத்னஸ்ஸாக இருக்குது. ஸோ அதேமாரி பார்த்தீங்கன்னா லாக் பண்ணுறது ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது, லாக் ரிலீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது. ஸோ ஒரு நல்ல குவாலிட்டியில் தான் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி ஹைட் வைஸாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹைட் பர்சன் 6 ஃபீட்டுக்கு மேலே இருக்கவங்கன்னா 6.1 6.2 அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஸோ குவிக் ரிலீஸ் அதுதான் தேவை. மெயின் நம்மளுக்கு சைக்கிள்னா குவிக் ரிலீஸ் கண்டிப்பாக இருக்கா இல்லையா செக் பண்ணிக்கோங்க. ஸோ ரிஞ்சு ஸ்பேனர் மாரி இருந்ததுன்னா ரொம்ப கஷ்டம். அதேமாரி ஃப்ரண்ட் ரிஃப்ளெக்டர் அண்ட் பேக் ரிஃப்ளெக்டரும் கொடுத்துருக்காங்க. ஓகே வியாஸ் பார்த்தீங்களா 91 seconds. ஸோ ஷேடோ பாக்ஸ் செம்மையாக இருக்கலாம். இந்த மாடல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதேமாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டும் பண்ணுங்கள். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் புது வீடியோ இருந்தால் போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அது பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதேமாரி இந்த சைக்கிள் நீங்கள் வாங்குற மாதிரி என்ன கீழே டிஸ்கிரிப்ஷன் கீழே லிங்க் கொடுத்துருப்பேன், போய் பை பண்ணலாம். ஓகே வியாஸ் பை.